அதெல்லாம் சீரியஸாக எனக்கு பிரியாணி பிடிக்காதவனுக்கே அந்த கடையில் வந்து கண்டிப்பாக பிரியாணி பிடிக்க வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு என்ன தெரியல, ஒரு வாய் வச்சதுமே எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த வீடியோவுக்கு பேசக்கூட முடியல. எனக்கு எனக்கு இது அடுத்த இது வந்து எனக்கு வாயில் போடணும் போட்டுதான் எனக்கு பக்காவாக இருக்குது டேஸ்ட்டு. குவாண்டிட்டி குவாண்டிட்டியும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, பக்கோடாவும் நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம குடுவாஞ்சேரி நந்திவரம் உள்ள வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நந்திவரம் அங்கே தான் வந்திருக்கு. நம்ம இந்த வந்துருக்க கடையோட பார்த்தீங்கன்னா அமீர் பிரியாணி. இந்த குடுவாஞ்சேரி இந்த நந்திவரம் சைடில் இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, பிரியாணி ஒன்று கியூவில் ரேஷன் கடை கியூவில் நின்று வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கடையில் நின்று வாங்கியிருந்தாங்க. நான் ரீல்ஸ் பார்த்தேன், அந்த ரீல்ஸ் பார்த்தா சரி நான் இந்த கடைக்கு வந்திருந்தேன் நான். ஆக்சுவலாக எங்கள் பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ்க்கு இந்த ப்ரைஸ் போகுறாங்க. நான் அதான் யோசிச்சேன் நான். ஆக்சுவலாக குடுவாஞ்சேரின்றதும் ஐ திங்க் குடுவாஞ்சேரி ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப சிட்டி கிடையாது, கொஞ்சம் அவுட்ரு மாதிரி வருது. அது உள்ளே இருக்கிற ஒரு கடை இந்த கடைக்கு 150 ரூபா பிரியாணி கொடுக்குறதுன்றது கொஞ்சம் அதிகமானதாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் எங்கள் கிளம்பி வந்தேன். எப்படி சொல்கிறதுனா, அந்த கூட்டம் நிற்கிறதுக்கு என்ன காரணம், ப்ரைஸ் அதிகமாக கொடுத்தாலும் கூட்டம் நிற்கிறது என்ன காரணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமாக வந்தேன் நான். ஆக்சுவலாக நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்திருக்கோம், ஆடி வெள்ளியாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 தான் ஆகுது. அதான் நான் இன்னொன்னா இது 150 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம பெரிய பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க, இப்போ நம்ம எஸ்எஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அளந்து போட மாட்டாங்க, அப்படியே அள்ளி அள்ளி போடுவாங்க. அள்ளி அள்ளி அப்படியே அந்த பேப்பர் இதில் வந்து ஸ்பைலில் வந்து பார்சல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இங்கே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிரியாணி வந்து நார்மலாக பிரியாணி சாப்பிட்றவங்களாம் சாலிடாக ரெண்டு பேர் அந்த பிரியாணி சாப்பிட முடியும். ஏன்னா குவான்டிட்டி அவ்வளோ இருக்குது, அந்த குவான்டிட்டி அவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க. நம்ம எஸ்எஸ் அந்த அதே மாதிரி தான் இருந்துச்சு, அந்த குவான்டிட்டியாக அந்த தட்டில் அடிக்கிறத பார்க்கும்போது சரி பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது, கூட்டமும் நிறையா இருக்குது. இப்போ போயிட்டு நம்ம அந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நான் பிரியாணி லவர்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபேவரேட் வந்து என்னோடய ஃப்ரைட் ரைஸ் தான். எனக்கு பிரியாணி பிடிக்காது, சரி என் ஃப்ரெண்டு வராங்க கம்பெனி கொடுக்கலாம்னு சொல்லி தான் வந்தேன். சரி பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டேன். அப்புறம் ஆனால் சீரியஸாக எனக்கு பிரியாணி பிடிக்காதவனுக்கே அந்த கடையில் வந்து கண்டிப்பாக பிரியாணி பிடிக்க வச்சுருவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு என்ன தெரியல, ஒரு வாய் வச்சதுமே எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த வீடியோவுக்கு பேசக்கூட முடியல. எனக்கு எனக்கு இது அடுத்த இது வந்து எனக்கு வாயில் போடணும் போட்டால் எனக்கு நம்ம சொன்ன மாதிரி மசாலா தான். ரைஸில் வந்து ரைஸும் உடையில ரைஸும் இருக்குது, அந்த மசாலாவும் உள்ள கரெக்டாக உள்ள இறங்கி எனக்கு என்ன தெரியல, எனக்கு இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டெய்லி சாப்பிடலாம் போல் அந்த மாதிரி எனக்கு இருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து தான். நானே சொல்கிறேன், பிளேட்டு நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு என்னால் தூக்க முடியல, ஒரு டக்கில் ரெண்டு கை யூஸ் பண்ணி தான் பேலன்ஸ் பண்ணி தான் தூக்கம் போகலாம். அந்த அளவுக்கு இருக்குது குவான்டிட்டி. பீஸ் பார்த்தாலும் தெரியும் லெக் பீஸ் இருக்குது, அது போக ஒரு பீஸ் இருக்குது, நமக்கு எக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 150 தாராளமாக நம்ம கொடுப்போம். ஆமாம், அதுவும் எங்கள் இவங்களோட டேஸ்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். நாங்கள் இல்லையா ஒரு 2-3 மாதம் வாங்கி வரோம். பக்காவாக இருக்குது டேஸ்ட்டு, குவான்டிட்டி குவான்டிட்டியும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, பக்கோடாவும் நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒருத்து கொடுக்குற காசுக்கு ஒருத்து இது முறை குவாலிட்டி இருக்கு, குவாலிட்டி இருக்கு, குவாலிட்டி இருக்கு, ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. பீசஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், சிக்கன் பிரியாணி பீசஸ் சூப்பராக இருக்கும். ஆ, சீரியஸா? சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். மெயினாக வந்து இங்கே நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இதோட குவான்டிட்டி இருக்கு. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பிரியாணி வந்து நல்லா சாப்பிட்றவன், நான் வந்து பிரியாணி வந்து நல்லா சாப்பிட்றவன் தான். ஏன்னா பிரியாணின்னு கொடுத்தாலே நம்ம நல்லா சாப்பிட்றவன். என் கண்டிப்பாக எனக்கே இந்த குவான்டிட்டி வந்து வயிறு ஃபுல்லாக இடம் மீறுற அளவுக்கு இதுக்கு நான் குவான்டிட்டி இருக்குது. எப்படின்னா அவங்க நீங்கள் பிரியாணி அடிக்கிறத பார்த்தீங்கன்னா பெரிய பிராண்டாகவே சொல்கிறேன், இந்த எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து அளந்தெல்லாம் போட மாட்டாங்க, தட்டில் அள்ளி அள்ளி போட்டு அந்த கவலை கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டுறாங்க. எங்கள் வீட்டில் வர பாருங்கள், நான் பின்னாடி போடுறேன். சரி, இப்போ நம்ம பிரியாணி வாங்கிட்டேன், பிரியாணியும் சிக்கன் பக்கோடா சாரி 65 வாங்கிட்டேன், இது ரெண்டுமே நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலான்னா வெறும் நம்ம ரைஸ் மட்டும் சாப்பிடுவோம். இப்போ இப்போ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு குஸ்கா மட்டும் நல்ல பிரியாணி, மசாலா நல்லா இறங்கியிருக்கு.
சூப்பராக சொல்லு, நிஜமாக சொல்கிறோம், மசாலா வந்து சூப்பராக இறங்கியிருக்கு. நல்ல பிரியாணி இருங்க, லெக் பீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல வாடா பார்த்தீங்களா, லெக்கு தெரிஞ்சு இந்த லெக்கை பார்க்கும்போது நல்லா தெரியும் பார்த்தீங்களா, நல்ல மசாலா உள்ளே இறங்கிறது போலது, நல்ல ஒரு லெக்கு. நம்ம நல்லா பீஸோடு சாப்பிடுவோம், லெக்கை கொஞ்சம் பிச்சுட்டு பீஸோட நல்லா இங்கே மசாலாவோட நல்லா கொடுத்துருக்காங்க. கை வலி வச்சுறேன், பீஸ் நல்லா நல்லா வெந்து மசாலா ஃப்ளேவர் உள்ளே இருக்கு. கூடாஞ்சேரி சைடில் வீடியோ எடுக்கிற ஃபஸ்ட் வீடியோ இதுதான் நினைக்கிறேன், அமைக்கல இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பீஸோட. இருங்க, எங்களோட கத்திரிக்காய் தெரிஞ்சு நல்லா இதுவாக போட்டிருக்காங்க, கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதோட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, இன்னுமே டேஸ்ட்டு சீரியஸாக இந்த கத்திரிக்காயையும் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. வேர்க்கல்ல அரைச்சி ஊற்றுனா அந்த நல்லெண்ணெய் ஃபீல்ஸ் வந்து அவ்வளோ அப்படி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு குருவாஞ்சன் சைடில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான பிரியாணிங்க, இன்னும் சொல்ல போனால் அதுதான். நீங்கள் வேணால் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து 65 வாங்கினோம், 65 வாங்கினோம், 65 வந்து இப்போயும் மேக்ஸிமம் எல்லாத்தையும் நார்மலாக தான் இருக்கும். இருங்க, நம்ம சொன்ன மாதிரி தான் சிஸ்டம் வந்து ஒரு நார்மலாக தான், ஆனால் சிஸ்டம் ஒரு பிரியாணி வந்து செம்ம ஒருத்தர் வந்து கொஞ்சமாக தான் பிரியாணி சாப்பிட்றீங்க, அந்தளவுக்கு பிரியாணி அடிக்கலாம் இல்லை சீரியஸாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம். நல்லா பிரியாணி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து ஃபுல் பண்ண சொல்றது ஃபினிஷ் பண்ணவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. நீங்கள் வீட்டில் பாருங்கள் அவங்க பிரியாணி அடிக்கிறது பாருங்கள், அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. என்ன பண்ணுறோன்னா இதை உங்களுக்கு ஒருத்த நாள் ஃபினிஷ் பண்ண முடியாது, எங்கள் கூட இருக்காரு பின்னாடி கேமராமேன் இருக்காரு, நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல்லாக போய் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து அப்புறமா வந்து சொல்கிறேன். ஃபைனலாக வந்து இங்கே நம்மளுமே இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம என்ன வாங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் பவுடா வாங்கியிருந்தோம். சிக்கன் பவுடா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150, சிக்கன் பவுடா வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பிரியாணி வந்து 150 கொடுக்குறாங்க சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இன்டர்வியூ சொல்லியிருப்பேன். சிக்கன் பிரியாணி இதுக்கு 150 கொடுக்குறாங்க, அது இந்த ஒரு உள்ள இன்டீரியர் உள்ளே இருக்கிற இடத்துல தான் நினச்சேன். குவான்டிட்டி அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 3 பீஸ் இருந்துச்சுங்க, லெக்கு ஒரு இருந்துச்சு, அது கூட 2 பீஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து சீரியஸாக 2 பேர் சாப்பிட்லாம். இன்னொன்று வந்து நான் மெயினாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அந்த நல்ல எண்ணெய் ஃப்ளேவரும் சரி, நல்லா அதை அரைச்சி ஊற்றி அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சீரியஸாக வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பீஸில் கூட அந்த ஃப்ளேவர் அந்த மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:55 தான் ஆகுது, நான் வீடியோவே முடிச்சிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு கூட வந்து வயிற்றுலாம் முடிச்சிட்டேன். நான் வந்து ஓனர் அண்ணங்கிட்ட வந்து பேச முடியல, அவர் வந்து இல்லையா, அவர் வெளில போயிருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஓனர் அண்ணன் பேச முடியல, அதனால் மக்கள்கிட்ட மட்டும் நம்ம ரெண்டு பேர்கிட்ட வந்து பேசியிருந்தோம். பட் ஆனால் எப்படி சொல்கிறதுனா 1 ஹவரில் வந்து 60 கிலோ பிரியாணி வந்து காலியாகிடுச்சு. பிரியாணி ஒன்று அண்டா முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது அண்டா இப்போ ரெடியாகி வந்துட்டு இருக்கு. எப்படி சொல்கிறதுனா 2 மணி நேரத்தில் 150 கிலோ பிரியாணி வந்து காலியாகுது. அந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கூட்டம் அல்லுது. அது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஊர்வாஞ்சேரின்றது கொஞ்சம் அவுட்ரு தான், அந்த ஊர்வாஞ்சேரிக்குள்ளே ஒரு ஊர் ஒரு இன்டீரியரில் அந்த ஒரு கடைக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் பாஸ்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், இந்த SRM-ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது, ஒன்று வாங்கினாலே 2 பேர் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்லாம் வந்து இங்கே டைனிங் வந்து கிடையாதான், டைனிங் வந்து இந்த ஒரு வாரமாக தான் டைனிங் வந்து இது பண்ணிடுறாங்க. அதனால் என்ன ஒன்றா க்யூ கட்டி நிற்பாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன்னு சொன்னல, அந்த க்யூவை பார்த்து தான் நான் மேக்ஸிமம் இங்கே வந்தேன். அவ்வளோ க்யூ நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா டைனிங் ஓப்பன் பண்ணதுனால க்யூ வந்து நிற்க முடியல. டைனிங்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துங்க. பூர்வாஞ்சரி சீட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து செம்மையான ஸ்பாட்டு. நீங்கள் 150 ரூபா சிக்கன் பிரியாணிங்கிறது யோசிப்பீங்க, ஆனால் அது 1 வாங்கினா 2 பேர் சாப்பிட்லாம். அதேமாதிரி கேஜ் சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க, 180 ருபீஸ் வந்து 1 கேஜி வந்து 180 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக வந்து இது வந்து செம ஒருத்தர் கூடுவாஞ்சர் சைடு இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கூடுவாஞ்சர் சைடில் வேறு ஏதாவது நல்ல கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எப்பயும் சொல்கிறதா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு.